This is Keerthana Sagar from Mahalakshmi Women's College of Arts and Science from the Department of Commerce. நான் சமீபத்தில் படித்த ஒரு புக்கை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரிட்டன் பை ஜேம்ஸ் கிளர். நல்ல ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், கெட்ட ஹேபிட்ஸ் எப்படி பிரேக் பண்ணணும், பெஸ்ட் புக் ஆஃப் ஹேபிட்ஸ் பில்டிங்னும் இந்த புக்கை சொல்லுவாங்க. எந்த ஒரு ஹேபிட்ஸாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக் ஆகும் வர அது நிலையாக நிரந்தரமாக செய்ய முடியாது. எளிமையாக அட்டாமிக் ஹேபிட்ஸ் மூலமாக ஆத்தர் சொல்ல வர கருத்து தான். ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ்னா காலையில் பல் தேய்க்க மறக்கிறோமா, குளிக்க மறந்துடுவோமா? நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த வேலையெல்லாம் நம்ம ருட்டீனாக பண்ணுறது, அதனால நம்ம மறக்கவே மாட்டோம். ஸோ நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஹேபிட்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்கிட்டா விடாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யலாம், நம்மளோட இலக்கையும் அடைஞ்சிடலாம், வெற்றியும் பெறலாம். கேட்கவே ரொம்ப எளிமையாக இருக்குல்ல? ஆனால் செயல்முறைப்படுத்த சில ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம புது ஹேபிட்ஸ் கொண்டு வரானா நம்ம 4 லாஸ் ஆஃப் பிஹேவியர் சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணணும்னு ஆத்தர் ஜேம்ஸ் கிளர் சொல்கிறார். அது என்னென்னா, உங்கள் புது ஹேபிட்ஸ் ஆப்வியஸாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆப்வியஸ்னா எந்த ஒரு புது ஹேபிட்டையும் செய்ய ரிமைண்டர், அலாரமோ இல்லை ஷெட்யூல் மாதிரியோ தெளிவாக ஒரு பாதை போடும் வர அதை ஸ்டார்ட் பண்ண நம்மளுக்கு மனமே வராதுன்னு சொல்கிறாரு. ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம புது ஹேபிட்ஸ் இப்போ உடனே ரெகுலராக பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு யோகா போகிறவங்கெல்லாம் திடீர்னு எல்லா ஆசனத்தையும் உங்களால் திடீர்னு செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லா ஆசனமும் ஈஸியாக வந்துடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் கூட ஈஸியாக ஆயிரும்னு சொல்கிறாரு. அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம புது ஹேபிட் செய்கிற வேலையை ஒரு பனிஷ்மெண்ட் அளவுக்கு யோசிச்சா அப்போ அது கண்டிப்பாக நம்மளுக்கு மோட்டிவேஷனோடு செய்ய முடியாது. நம்ம ஹேபிட்ஸை என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஹேபிட்ஸாக இருக்கணும். லைக் டெய்லி ஜிம் போகிறவங்க இருந்தால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உங்கள் மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சிக்ஸ் பேக் வரும், பசங்க முன்னாடி பொண்ணுங்க முன்னாடி கெத்தாக இருக்கலான்னு ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர் அந்த ஹேபிட்ஸில் இருக்கணும்னு சொல்கிறாரு நம்ம ஆத்தர். சாட்டிஸ்ஃபையிங்காக அப்படின்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எந்த ஒரு பெரிய மாற்றமும் நம்ம பாடி ஷேப்பில் வரலைன்னா அப்போது நம்ம ஏன் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும்? நம்ம டிவி முன்னாடி உட்காந்து ஜாலியாக படம் பார்க்கலாமே, அதுவே சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது சொல்லி நம்ம ஜிம் போகிறதையோ யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறதையோ எந்த ஒரு குட் ஹேபிட்ஸும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஹேபிட்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 4 லாஸ் ஆஃப் பிஹேவியர் சேஞ்சஸை மையமாக வச்சு தான் ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை எழுதியிருக்கார். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் லிசனிங்.